ஸோ இன்றைக்கி நவம்பர் 4 சாட்டர்டே நைட்டு நல்லா மழைங்க. நேற்று மழை பாருங்கள், தண்ணி அப்படியே நிற்கிது. இங்கே ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கத்தி வச்சு துரு பிடிச்சிருச்சுங்க. இது குத்தி வச்சுருந்தேன், அது அந்த வாழையில் குத்தி அப்படியே கீழே கிடந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். இது எதுக்கு அப்படின்னா காமிக்கிறேன். அடுத்தது நேற்று நைட்டாக அதுக்கு முந்தின நாளை பாருங்கள், ஒரு உழவே ஓட்டியிருக்குது பாருங்கள். கருமான் காட்டுப்பன்றி ஒரு தெரியுதா, அந்த குழியாக அப்படியே ஓட்டிகிட்டு வந்திருக்குது. அதோட கொம்பு அந்த மூக்கில் வச்சு இடிச்சிருக்கு, இந்த கண்ணை கீழே தள்ளிடுச்சு. இது வந்து வருட வருடம் நடக்கிறது தான். ஃபுல்லாக இந்த ஒரு ஏக்கராவுக்கு வந்து நம்ம 10 நாள் இருக்கும் பக்கமாக தண்ணி கட்டி, அப்படியே அடையில் அடையில் மழை பெஞ்சு அப்படியே தண்ணி நிற்கிது பாருங்கள். இப்படி நிற்கக்கூடாது, இதுக்கு வந்து நம்ம கிழிஞ்சி சுண்ணாம்புபாங்க, அதை உள்ளே இறச்சி விடணும். அது பொடி பண்ணி இறச்சி விடுவோம். போன வருஷம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி போட்டால் அப்படி இருந்தால் பழுப்பு ஏறாது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம விருடி, அந்த பன்னரி மண்ணில் விருடி சூடோமோனஸ் இதெல்லாமே கொடுக்குறாங்கள்ல, அது அது வந்து கொண்டு வந்து ஊற்றணும். வேர் பாருங்க, வாழையோட வேர் அப்படியே மேலாப்பில் வந்திருக்கு. ஸோ இப்படியே பழுப்பு எரிச்சு அப்படின்னா இது பழுத்துரும், ரொம்ப நேரம் தண்ணி நின்றுச்சுன்னா. அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சுண்ணாம்புகள் இறைக்கிறது. ஸோ கீழே பூ அறுவடை பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பூவை பற்றி காமிச்சிருப்பேன், அதெல்லாமே அறுவடை பண்ணிட்டோம். இதில் எப்படி அப்படின்னா ஒரு 20,000 ரூபா நம்மளுக்கு வந்துச்சுங்க. இதில் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா 8,000 ரூபா நம்மளுக்கு நாற்று, மொத்தம் 4,000 நாற்று போட்டிருந்தோமா, எஸ் 4,000 நாற்றுக்கு 8,000 ரூபா. அது போக நம்ம இதர வேலைகளெல்லாம் சேர்த்து ஒரு 12,000 போட்டாலும் ஒரு 8,000 ரூபா தான் லாபம். 20-24 ரூபா வரைக்கும் வந்துருச்சு, ஒரு 10,000 ரூபா லாபம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது உள்ளே அப்படியே பிடுங்கி போட்டு கால் மாறிட்டு அது ஒரு உரம் சரிங்களா. இந்த பூச்செடியெல்லாம் உள்ளே இருக்குது, பூ வறண்டு கிடக்குது தெரியுதுங்களா. இந்த மாதிரி அப்படியே உள்ளே போட்டு கால் மாறியாச்சு. அடுத்தது இப்போ இன்ஜின் சத்தம் கேட்குது தெரியுதுங்களா, அங்கே இப்போ நான் தண்ணி கட்டிட்டுருக்கிறேன். இப்படி மழை பெய்யுது, எதுக்குடா தண்ணி கட்டுறீங்கன்னு பார்த்தா, இப்போ போன வருடத்தோட அந்த செவ்வாழையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஓட்டி விட்டுடலாம், அப்படியே வெட்டி விட்டுலான்னு பார்த்தா மழையே விடுற மாதிரி இல்லை. மாதிரி அவர் வந்து ஒரு 10 நாளுக்கு பக்கமாக காயணும், காடு சுத்தமாக காயணும், ஈர ஒரு துளி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை ஓட்ட முடியும்னு சொன்னாங்க. அப்படி நம்ம வர்ண பகவான் விட மாட்டேங்கிறாரு. இனியும் விட்டுட்டு இருந்தோம்னா இது அப்படியே பாங்காடாட்ட ஆயிரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணோன்னா, மழை பெஞ்சதே பெஞ்சிருச்சு. ஸோ ஈர 2 நாள் பெஞ்சிருக்குது, மழை ஈரம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி எடுத்து விட்டு இதுக்கு மேலே நம்ம ஈரப்படுத்துகிறோம், தண்ணி நிறுத்துகிறோம் சரிங்களா. இந்த லைனுக்குல இந்த வரப்புக்கு இந்த சைடு மட்டும் தண்ணி நிறுத்துகிறோம். இது ஃபுல்லாக தண்ணி நிற்கிறாப்புட நிற்கிது அப்படின்னா சேத்துல அப்படியே அமுத்தி ஓட்டலாம். இது வந்து நான் உங்களுக்கு போன வருடம் காமிச்சிருந்தேன், கேஜ் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இரும்பு வீல் வச்சு டிராக்டர் வச்சு அப்படியே அமுத்திடும் சரிங்களா. ஒன்றா ரொட்டாவேட்டர் போட்டு வெட்டி எறியணும், ரொம்ப காஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா, நம்மளுக்கு ஈரம் காயில்லையா, இதே சமயம் நம்ம தண்ணி எடுத்து விடலாம். ஆனால் நம்ம வெறுங்காட்டில் தண்ணி எடுத்து விட்டுருந்தோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு தண்ணி கட்டணும். இப்போ நம்மளுக்கு ஒரு நாள் இன்னும் எளிமையாக முடிஞ்சிடும், ஏன்னா ஏற்கனவே ஈரம் இருக்குது பாருங்கள் எப்படி ஈரம்னு. ஆனால் இங்கெல்லாம் பாருங்க, இது ஈரம் இல்லை தெரியுதுங்களா, இந்த ஒவ்வொரு இடத்துல ஈரம் இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக அந்தளவுக்கு அடம்பாக இருக்குதுங்க, அவ்வளோ மழையும் இங்கே பெய்யாத மழையெல்லாம் இதுக்குள்ளே இறங்கியிருக்கும் சரிங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம ஓட்ட போகிறது தான், இன்னொரு 5 லிட்டர் டீசல் காசை கறியாக்கி தண்ணி கட்டுறோம்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அடம்பாகவே இருக்குது உள்ளெல்லாம். ஸோ இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நம்மளுக்கு சூழ்நிலையெல்லாம் ஒத்து வந்துருந்துச்சு அப்படின்னா பக்கத்து வயலுக்கார் பாருங்கள், அவர் ஓட்டினப்போ நம்ம ஓட்டியிருக்கலாம், அப்போ இருந்தே சொல்லி நம்மளால் முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு 30-40 வாழை இருந்துச்சு, அதனால் அப்புறம் ஓட்டிக்கலாம் அப்புறம் ஓட்டிக்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ரசாயனம் கிடையாதுங்களா, பயோவில் தானே பண்ணுறோம். அதனால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் ஈனி இருக்குது, இது ஒரு பாதிக்காய் இருக்குது, இது முழுவதும் திரண்டுருச்சு, இதை வெட்டலாம் சரிங்களா. ஸோ பயோவில் பண்ணுறதுனால இந்த மாதிரி விளைச்சல் வந்து ஒரே யூனிக்காக வராது. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு பருத்தி போட்டிருந்தார் முதல்ல, இப்போ வந்து நேந்திரன் கண் போட்டிருக்கார், குவிண்டால் நேந்திரன் சரிங்களா. இது வந்து நாற்று நேந்திரன் கிடையாது, ஒரு கண் ஒரு வாழையிலேருந்து 20 கிலோ சராசரியாக எடுக்கலாம், 30 கிலோவும் ஒரு ஒரு சில காடு நல்ல காடாக இருந்துச்சுன்னா. இது வந்து ஈவனாக வரணும் வைங்களா, டக்குன்னு ஒரே மாதத்தில் டோட்டலாக காலியாயிரும். இந்த காடு வெட்ட ஆரம்பித்தது 4 மாதத்துக்கு முன்பு, இன்னும் வெட்டாமல் இன்னும் நிலுவையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்காம இன்றைக்கெல்லாம் ஓட்ட போகிறேன். இந்த கத்தி எடுத்துகிட்டு வந்தது
இதையெல்லாம் வெட்டி எவ்வளோ காய் ஆனாலும் அதை எடுத்து வச்சு நாளைக்கு டெண்டர் அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ரெகுலராக வியாபாரி வந்து வெட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த டெண்டரில் அனுப்பிச்சு அவங்க ஒரு கமிஷன் ஆட்ட ஒரு 10% கமிஷன் எடுத்துக்குவாங்க, அதை அப்படியே வித்துடலாம் அப்படின்னு. இப்போ இதை வாழை அப்படி உள்ள அழுத்தி விடுறதுனால, கேஜுவல் போட்டு அழுத்தி விடுறதுனால, இது 1 மாதத்துக்கு இல்லை 1.5 மாதத்துக்கு அது இக்கணும் வாழை உள்ள. அது வரைக்கும் நம்ம எந்த வெள்ளாமையும் பண்ண முடியாது, இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்றத நம்ம பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஒரு சத்தாய்க்கும். நம்ம இப்படியே விட்டோம்னாலும் இது காயறக்கு 1 மாதத்துக்கு இன்னும் மழை இருந்துச்சு அப்படின்னா, இது காய இன்னும் 5 நாளைக்கு மழை இருக்குது, மறுபடியும் 10 நாள் கழிச்சு ஓட்டணும். அதுக்குள்ளே நம்ம இப்போ அழுத்தி விட்டுட்டோம்னா, அழுத்தி விட்டு உள்ளே வந்து ஒரு சணப்பை இறச்சி விட்டுறணும். அதுவே வந்து ஒரு தலைச்சத்து மாதிரி நல்லா வளரும். அதுக்கப்புறம் அது ஒரு உழவு போட்டு குப்பை அந்தளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம வாழையும் உள்ள அழுத்திருக்கோம், சணப்பையும் போட்டிருக்கோம். இன்னொன்று, இதை நம்ம அப்படியே கேஜுவில் போட்டு அழுத்தாமல் ரொட்டாவேட்டில் ஓட்டணும், வர உழவு ஓட்டணும்னா இதெல்லாம் தீ வைக்கணுங்க. தீ வச்சோம் அப்படின்னா இந்த சருகெல்லாம் எரியிறப்ப மேல் மண்ணில் இருக்கிற நல்லது செய்கிற நுண்ணுயிர்களெல்லாம் இறந்துடும், மண் மலடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெள்ளாமல் வராதா அப்படின்னு கேட்டால் வரும். அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எரிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நாள்பட எல்லா மண்ணுமே அந்த மாதிரி இறந்த நிலைமைக்கு போயிடும். இதே சருகை மட்டும் தனியாக எங்காவது ஒதுக்குப்புறமான ஒரு பாறை மேலே போட்டு எரிச்சு கொண்டு வந்து போட்டோம் அதுனா சத்து. பட் இதை வந்து நேரடியாக காட்டுக்குள்ளே எரிக்கக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, நம்ம நேரடியாக உழவு ஓட்டணும் அப்படின்னா அந்த சருகு சிக்கக்கூடாதுங்கிறக்காக எரிச்சு தான் பண்ணி ஆகணும். இந்த கரும்பு காட்டில் தீ வைக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படி தான். அதுக்கு கரும்பு காட்டில் தீ வைக்காமல் இருக்கிறதுக்கு சருவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்கவுங்க ஆலையில். இப்போ எங்களுக்கு பன்னாரியம்மன் ஆலை அப்படின்னா சத்தியமாகத்தில் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு சில மிஷின்ஸ் வச்சுருந்தாங்க. நான் அதை நிறுத்தியிருந்தாங்க, நான் அது கரும்பு தோட்டத்தில் காமிக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் இது சொல்கிறது நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ இப்போ பார்க்குறீங்களே, இந்த மிஷின் வச்சு தான் அவங்க சருகளை அவங்களே கட்டி அப்படியே பண்டில் மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க ஃப்ரீயாக. நம்ம காட்டில் சருவு இருக்காது, நீங்கள் தீ வைக்க தேவையில்லை, சரிங்களா? ஓகே, இனி நம்ம காட்டுக்கு வருவோம். வாழை நிறைய இருக்குது, இது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். என்னங்க அது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது டிஸ்பிளேல, எல்லாம் கருப்பாக தெரியுது வாழை. உங்களுக்கு எப்படி தெரியும், வெளிச்சம் இல்லைங்க, மழை வெயில்னு கட்டி அப்படியே வெளிச்சம் இல்லாத மாதிரி இருக்கு, நல்லா பிரைட்டாக இல்லை. இது பார்க்கலாம். ஆ ஓகே, இந்தளவுக்கு வாழை ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இது இன்னும் 10-15 நாள்கிட்ட வச்சுங்க வெட்டி. ஸோ அதை வெட்டிடலான்ட்டு இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். இன்னும் 1 நாளைக்கு அது வரைக்கும் இடையில கட்டாயிடுச்சு, அது வரைக்கும் தண்ணி ஓடணும். ஸோ இப்போது இடையில கட்டானது தெரியாமல் இந்த வாழை வெட்டினேன், இந்த வாழை சாஞ்சிருக்குது. இந்த மாதிரி குழை இருக்குங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த குழையை தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி நாளைக்கு டெண்டர் நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கொண்டு வைக்க போகிறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அப்டேட், நம்ம ஒரு லேண்ட் டூவை விற்றுட்டோங்க. ஒரு 30% இருந்துச்சுன்னு சொன்ன வயல்வெளி, நம்ம அதை போய் பார்த்துட்டு அது ஏன் என்ன காரணம் எல்லாமே நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். பை.